வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன சைஸில் மூடி போட்ட லஞ்ச் குடியோட மெஷர்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து ரெண்டு ரோலில் மூடி போட்ட லஞ்ச் கூட வந்து ஃபுல் டுட்டோரியல் பார்த்துருக்கோம். சேம் அதே பேசிக் மாடல் தான், நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ரோல் குடையோட ஃபுல் டுட்டோரியலோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டு ரோலை விட ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. அதாவது ப்ளூ கலரில் ஒரு பண்டிலும் சில்வர் கலரில் ஒரு பண்டிலும் எடுத்திங்கன்னா ரெண்டு பண்டிலுமே கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு மிச்சம் இருந்துச்சு. அதாவது 1.25 கட்டு வந்து ஒரு கூடைக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த ப்ளூ அண்டு சில்வர் கலர் காம்பினேஷன்ஸ் போட சொல்லி கஸ்டமர்ஸ் தான் கேட்டாங்க. போட்டு இந்த கூடையை ஃபினிஷ் பண்ணுறப்ப கலர் வந்து சூப்பராகவே இருந்துச்சுங்க. இந்த வீடியோவுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, பட்டு நேரில் பார்க்குறதுக்கு நல்லா டார்க் இங்கு ப்ளூ சில்வர் கலர் போட்டு நம்ம நார்மல் ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்டில் இந்த கூடை போட்ட வயர் தான், நார்மல் வயரில் போட்டிருக்க அந்த டீலக்ஸ் வயர் பிராண்டில் தான் நாங்கள் இந்த கூடைகள் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஃபினிஷிங் வந்து நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. சின்ன கூடை அப்படின்றதுனால எல்லா பக்கமுமே நல்லா வந்து நீட்டாக சொருகி ஹேண்டில்லாம் எல்லாமே இன்னர் வயர் எல்லாமே சொருகி நீட்டாக ஃபினிஷ் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம். பேஸும் வந்து 8 லைன்ஸ் போட்டிருக்கறதுனால நல்லா டிஃபன் பாக்ஸு வாட்டர் பாட்டிலாம் வைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவே இருக்குது. இவங்க தான் இந்த மாதிரி தான் கஸ்டமர்ஸ் வந்து சேம் செக்குடு பேட்டர்னில் தான் கேட்டாங்க. அதனால் எல்லா பக்கமுமே வந்து பேஸ்லேருந்து ஹைட்டு நம்மளுக்கு எல்லாமே சைடில் செக்குடு பேட்டர்னாக தான் நான் வந்து போட்டிருக்கேன். ரெண்டும் ஒரே மாதிரி கேட்டாங்க, ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போகிறனால ஒரே மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. நான் அந்த மாதிரி லூப்பு இதெல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். அதாவது 6.5 அடியில் 20 வயர் வந்து கட் பண்ணிக்கணும். பேஸ் வந்து 8 லைன்ஸ் போடணும். இப்போ அந்த 6.5 அடியில் கட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதை ரெண்டே ஈவனாக மடித்து வச்சுட்டு பேஸ் ஃபஸ்ட்டு லைன் போட்டுறோம். சென்டர் லைனு அது வந்து சென்டர் லைனாக கன்சிடர் பண்ணாமல் ஃபஸ்ட்டு லைனாக கன்சிடர் பண்ணி ஒரே பக்கமாக அந்த 8 லைனே போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்போ தான் நம்மளுக்கு வந்து மிச்சல் சைடு வந்து மூடி பக்கத்துக்கு கிடைக்கும். அப்புறம் ஹைட் வந்து 19 லைன் போட்டிருக்கேன், அதுவும் செக்குடு டைப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். ஒரு லைன் வந்து உள்ளே மடக்கி சுருகியிருக்கும். இந்த எப்படி போடுறது அப்படின்றது எல்லாமே வந்து அந்த ரெண்டு ரோல் கூடையோட ஃபுல் டியூட்டோரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம். இந்த லூப் பாருங்கள், லாக் போட்டு அதை ஃப்ளவர் மேக் பண்ணி சேம் அதே ப்ளூ அண்ட் சில்வர்லேயே ஃப்ளவர் மேக் பண்ணி அதே மாதிரி லூப் நாங்கள் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். உள்ளே பாருங்கள், நல்லாவே ஸ்பேசியஸாகவே இடம் இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் டவல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த இது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மேலே மூடி பார்க்கும்போது 8 லைன்ஸ் போடணும். லாஸ்ட்டு 2 லைன் மட்டும் ஒவ்வொரு நாட் விட்டுட்டு போடணும். ஏன்னா வந்து மூடுறப்போ அந்த சைடு ரொம்ப தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக 2 நாட் நம்ம விட்டுட்டு போட்டோம்னா, இங்கிட்ட ஒரு நாட் அங்கிட்ட ஒரு நாட் விட்டுட்டு போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த மாதிரி இருக்கும். இந்த லூப் மேக் பண்ணுறதுக்கு 2 அடியில் 2 வயர் எடுத்துக்கோங்க. வயர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லூப் வந்து மேக் பண்ணிக்கோங்க. இந்த லூப்பு இந்த ஃப்ளவர் எல்லாமே எப்படி மேக் பண்ணுறதுன்னு தனியாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன், எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கூட போடுறவங்கெல்லாம் வந்து அதை பார்த்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எல்லாமே எப்படி சொருகிருக்கேன்னு பாருங்கள். சைடு சைடாக தான் நம்ம வந்து சொருகியிருக்கோம். ஹேண்டிலாக இருக்கட்டும், அந்த ஃப்ளவராக இருக்கட்டும், லூப்பாக இருக்கட்டும். ஏன்னா வந்து குழந்தைகள் வந்து யூஸ் பண்ணுறப்ப டக்கு டக்குன்னு எடுக்கிறப்ப பிரிஞ்சுக்கிட்டு வந்துடக்கூடாது. அதுக்காக நல்லா ஃபுல்லாகவே இன்சர்ட் பண்ணியிருக்கேன் நான். சென்டரில் இந்த வந்து நெல்லிக்காய் பீட்ஸ் யூஸ் பண்ணி அந்த வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன் நான். ஃப்ளவருக்குமே பாருங்கள் எப்படி நல்லா இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஹேண்டில்லிருந்து நம்ம போடுற எல்லாமே சைடில் நம்ம ஜாயின் பண்ணுற அந்த வயராக இருக்கட்டும் எல்லாமே நல்லா நிறையா இன்சர்ட் பண்ண தான் நல்லாயிருக்கும். ஹேண்டில் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 3 அடியில் 3 வயர் வந்து இன்னர் வயரு, 9 அடியில் 2 வயர் வந்து அவுட்டர் வயர். இது வந்து ஒரு ஹேண்டிலுக்குரிய மெஷர்மெண்ட்டு. எஸ்டேப் ஹேண்டில் வந்து நான் போட்டிருக்கேன். டைட்டாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. லூப் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த கூடைகளில் ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது மெஷர்மெண்ட்டில் ஏதாவது டவுட் இருக்குது, இந்த கூடையோட ரேட்டு தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த கூடை நான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கே எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம் கூடைகளை பற்றி. மூடி போட்ட லஞ்ச் கூடன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.